ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். யோசுவா 7:1 அதை தொடர்ந்துள்ள காரியங்களை நாம் வந்து வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராருடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலு கிழக்கில் உள்ள பெத்தாவே சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்திற்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2,000-3,000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3,000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரீம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனந்திருப்தியாய் இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆ ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிமகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வணைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்றான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இறேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விளக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, இந்த பகுதியானது யோசுவாவும் மூப்பரும் சேர்ந்து ஜபம் பண்ணின ஒரு பகுதி. எப்பொழுது ஜபம் பண்ணினார்கள் என்றால், ஆயி என்கிற ஒரு பட்டணத்தை அவர்கள் பிடிக்க போன பொழுது 36 பேரை எதிரிகள் வெட்டி கொன்றுவிட்டார், வீழ்த்தி விட்டார்கள். இப்போ இதை உடனே இஸ்ரவேல் மக்கள் அந்த ஜனத்திற்கு முதுகை காட்டி திரும்பி ஓடிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே, இதை கேள்விப்பட்ட உடனே யோசுவாவுக்கு அது வந்து ஏற்புடையதாக இல்லை. எனவே தேவ சமூகத்துக்கு போயிட்டான். யோசுவாவும் அவனோடு கூட உள்ள சில மூப்பர்களும் என்ன செஞ்சாங்க, போனார்கள் என்று இருக்கிறது. சரி, இன்றைக்கு அந்த ஜபத்தை பற்றிய வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பதாக எல்லாரும் நல்லா சிந்திக்கணும். இப்போ பாருங்கள், யோசுவா நல்ல ஒரு தலைவன், ஜனங்களை சிறப்பாக வழிநடத்தும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். நாமாக தலைவராகிறது ஒரு புறம், தேவனால் ஏற்படுத்தப்படுறது தலைவராக இருக்கிறது இன்னொன்று. எது நல்ல தலைமைத்துவமாக இருக்குன்னா, ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுறதா எப்படி இருக்கும்? ஆமாம், நல்லதாக இருக்கும். இப்போ ஆண்டவர் அவனை ஒரு தலைமைத்துவத்தில் வைக்கிறாரு, வைத்த பிற்பாடு அப்படி காரியங்களெல்லாம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அவர் எரிகோவை, அவருடைய தலைமை ஏற்பிலே முதல் போன ஒரு இடம் எரிகோ. எரிகோவை பிடித்து விட்டார், எல்லாம் சொல்லி எரிகோவை பிடிச்சாச்சு. சரியா, இப்போ பொதுவாக இந்த மாதிரி ஒரு நாட்டை பிடிச்சிட்டாவே நமக்கு ஒரு மன வலிமை வந்துடும், அதுக்கப்புறம் ஈஸிடா அப்படின்னு நினச்சிரும். அது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பு தான். அப்போது அப்படி அவர் நினைக்காம ஒரு நல்ல தலைவனாக இருந்ததுனால வேவு பார்க்குறதுக்கு ஆள் அனுப்புகிறாரு. அவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இது எரிகோ மாதிரி ரொம்ப ஆள்லாம் தேவையில்லை, ஒரு 2,000-3,000 பேர் இருந்தால்
போதும், அதுவே அதிகம் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் ஒரு 3000 பேருக்குள்ள ஆட்களை அனுப்பிச்சி விடுறாரு. வேதம் சொல்கிறது ஏறக்குறைய 3000 பேருக்குள் போனாங்க அப்படின்ருக்கு. போனவங்க போன உடனே 36 பேர்த்த அவன் கொண்டுட்டான், எல்லாரும் முதுகை காட்டிட்டு ஓடி வந்துட்டான். இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லது ஒரு நிலையை ஒரு நல்ல தலைவனாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன செய்ய முடியவில்லை? சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்போ நீங்கள் கேப்டன், நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் தலைவர், சரியா? உங்கள் தலைமையில் ஒரு 3000 பேர், ஆமாம், நீங்கள் இந்த நாட்டில் போய் யுத்தம் பண்ணிட்டு வாங்க அல்லது இந்த ஊரில் போய் யுத்தம் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சா, போன உடனே வந்து முதுகை காட்டிட்டு திரும்ப வந்தா, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள்? என்ன பண்ணியிருப்பீங்க? கட்டாயம் திட்டியிருப்பீங்க. 2964 பேரையும் என்ன செஞ்சுருப்பீங்க? நல்லா திட்டியிருப்பீங்கடா. நான் அப்போ அன்றைக்கி தான் போய் ஜெயிச்சுட்டு வந்த எரிகோவை நீங்கள் தான் வந்து சொன்னீங்க 3000 பேர் போதும்னு, 2000-3000 பேருன்னு போதும்னு அப்படின்னு என்ன செஞ்சுருப்பான். ஆனால் இந்த தலைவன் பாருங்கள், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? இந்த இரவு ஜெபத்தில் நல்லா கவனிங்க. வந்து ஒருத்தர் ஜெபத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எழுதுவார். அவர் எழுதியிருக்காரு, ஜெபிக்காத வரைக்கும் அந்த மனுஷன் சாதாரணமானவனாக தான் இருப்பான், ஆனால் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாவே அவன் அசாதாரணமானவனாக மாறிடுறான். ஒரு அலிலியா சொல்லுங்களேன். அதனால் விருப்பம் இருந்தாலும் ஜெபி, விருப்பம் இல்லாட்டியும் ஜெபி, புத்தி இருந்தாலும் ஜெபி, புத்தி இல்லாட்டியும் ஜெபி, நேரம் இருந்தாலும் ஜெபி, நேரம் இல்லாட்டியும் ஜெபின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை நான் படித்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஜெபிக்கிறவன் சாதாரண மனுஷனாக இருக்க மாட்டான், அசாதாரண மனுஷனாக இருப்பானான். அலிலியா சொல்லுங்களேன். சரி, 7 வசனத்துலேருந்து யோசுவா ஜெபமன ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் சொல்லுங்கள், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த இரவு ஜெபத்திலே யோசுவாவின் ஜெபம் அப்படிங்கிற தலைப்பிலே சில வார்த்தைகளை இந்த பகுதியிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். இது இப்போ யோசுவாவின் ஜெபம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் 6 வசனத்தில் 7 வசனத்தை நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா, அவன் அவருடைய ஜெபத்தில், அதாவது 7 வசனத்திலிருந்து 9 வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஜெபத்தில் வெளிப்படையாய் அந்த ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட எல்லாமே சொல்கிறான். எல்லாம் சொல்லுங்கள், வெளிப்படையாக. இன்றைக்கி நம்மலாம் பல நேரத்தில் எப்படி ஜெபமான பழகிட்டோன்னா, இந்த மனுஷர்கிட்டலாம் மறைச்சி மறைச்சி பேசுகிற மாதிரி, அல்லது அவங்க எதா நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சி நினச்சி பேசுகிற மாதிரி. இன்றைக்கி சில ஜெபத்தில் கூட தேவ சமூகத்தில் போகும்போது வெளிப்படையாக நிறைய விஷயத்த பேசுறதில்ல. இவர் பாருங்கள் வெளிப்படையாக பேசுகிறாரு. பாருங்கள், 7 வசனத்திலிருந்து வாசி கேட்போம். யோசுவா, ஆ கத்தராகி ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரி இருந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனதிருப்தியாக இருந்து விட்டோமானால். இதான் வெளிப்படை. எல்லாம் சொல்லுங்க, இதான் வெளிப்படை. சொன்னா இல்லையா, அங்கேயே இருந்திருப்போம், யோர்தானை ரெண்டாக பிளக்க வச்சு அப்படி தானே செஞ்சார். ஒரு புறம் குவியெல்லாம் நிற்க வச்சு அந்த புறம் ஜனங்களையெல்லாம் அனுப்பிவிடுறாரு, அடுத்தது எரியோ. இப்படியெல்லாம் காரியங்களை செஞ்சுட்டு வந்தீர் ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் அங்கேயே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். 8 வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. ஆண்டவரே, இஸ்ரவேல தங்கள் சத்துருக்களுக்கு இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வணைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்றான். ஒரு அலேலியா சொல்லுங்களேன். அப்போ ஜெபத்திலே முதலாவது நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், யோசுவாவின் ஜெபத்திலே வெளிப்படையாய் அவர் ஜெபம் பண்ணார். எல்லாம் சொல்லுங்க, வெளிப்படையாய். எதா மறைச்சானா சொல்லுங்க? மறைச்சாரா? ஒன்றும் மறைக்கலை, வெளிப்படையாய் எல்லாமே சொல்கிறார். ஆண்டவரே, யோர்தான கடக்க பண்ணது வீணா போச்சே, அடுத்தது இவனுக்கெல்லாம் முதுகு காட்டிட்டானுங்க, இது எனக்கும் அவமானம், உமக்கும் அவமானம், எல்லாருக்கும் அவமானம். இப்போ கானான் தேசத்தில் இருக்கிறவன், இப்போ நாங்கள் அடுத்தது அங்கே தான் போகணும், அவனா பிடிச்சிட்டு அங்கே போகிறோம், அவெல்லாம் எங்களை சீப்பாக நினச்சிப்பானே, உமது நாமத்துக்கெல்லாம் நீர் என்ன செய்வீர், இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்திருக்குதே ஏன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக ஜெபம் பண்ணார். எல்லாம் சொல்லுங்கள், வெளிப்படையாக ஜெபம் பண்ணார். எப்போவுமே நம்ம தேவ சமூகத்தில் போகும்போது நம்ம வெளிப்படையாக இருக்கணும், சரியா? இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இவர் இப்படி ஜெபம் பண்ண உடனே அவருடைய ஜெபத்திற்கு பதில் அடுத்த நிமிஷமே வருது. வருதா இல்லையா? ஒரு அல்லையா சொல்லுங்கள். அப்போ எப்போவுமே தேவ சமூகத்துக்கு போகும்போது நம்ம யோசுவா மாதிரி வெளிப்படையாக ஜெபிச்சு பழகணும். ராமையன் சொல்லுங்களேன்.
அந்த ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கே விருப்பம் இல்லை ஆண்டவரே, விருப்பம் இல்லாமல் தான் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நமக்கே விருப்பம் இருக்காது, ஆனால் போய் கத்தாவே இந்தியாவே ரிச்சியும் ஆண்டவரே அதை பாரும் இதை பாரும் அப்படின்ட்டு சும்மா பெரிய புல்ட் அலம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி வந்து நிறைய பேர் இந்த ஜெபத்தில் இதைத்தான் பண்ணுறோம், அதனால தான் நம்முடைய ஜெபம் குறையே தாண்ட பண்ணிக்குது. ஆனால் யோசுவாவின் ஜெபம் பாருங்கள், ஓப்பனாக சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு இந்த நல்ல தலைவன் யோசுவா இந்த மாதிரி எங்கேயுமே ஜெபம் பண்ணல, இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படி வேதனையோடு வெளிப்படையாக ஜெபம் பண்ணுறாரு. ராமையன் சொல்லுங்களேன், சரி ரைட்டா? அப்போ வெளிப்படையான ஜெபம் எல்லாம் சொல்லுங்கள், வெளிப்படையான ஜெபம். சரி, ரெண்டாவது யோசுவாவின் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் வாசி கேட்போம். 6 வாசி கேட்போம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலையில் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். இது வந்து ஒரு முறைமை எல்லாம் சொல்லுங்கள், முறைமை. பழையற்பாட்டு காலத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள், எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரிலாம் செய்கிறது வழக்கம். சாம்பலில் உட்கார்றது அல்லது சாக்கு பையெல்லாம் போட்டுக்கிட்டு கோந்துக்கிறது, இந்த மாதிரி புழுதியெல்லாம் தலையில் போட்டுக்கிட்டு கோந்துக்கிறது என்னது ஒரு முறைமை, ஒரு முறைன்னு சொல்லலாம். என்னது? ஆமாம். அப்போ யோசுவாவின் ஜெபத்தில் ரெண்டாவது முறையோடு ஜெபம் பண்ணுறார். எப்படி? முறையோடு ஜெபம் பண்ணுற. இப்போ ஜெபம் பண்ணும்போது தூங்கக்கூடாது, இது ஒரு முறை. நான் தூங்கிட்டே ஜெபம் பண்ணால் அது முறை இல்லை. சரியா? அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஒருநிலைப்படுத்தி ஜெபம் பண்ணணும், இது ஒரு முறை. ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும், இது ஒரு முறை. ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும், இது நமக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிற ஒரு முறை. சரியா? கரங்களை கூப்பி அல்லது கரங்களை உயர்த்தியோ எப்படியோ என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். சரியா? இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற முறை. இந்த யோசுவா அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் 36 பேர்த்த கொண்டுட்டான். நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க, போனவன் இவர் அனுப்பிச்சுட்ட எல்லாருமே எப்படி இருந்திருப்பானுங்க, உசுர கையில் பிடிச்சிட்டு வந்திருப்பானுங்க. சரியா? அப்போ இவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் எப்படியெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி இவர் ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்திலையும் அந்த ஜெபம் பண்ணுற ஒரு முறையை பயன்படுத்தி ஜெபிக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல் சொன்னேன் எப்படி வெளிப்படையாக ஜெபம் பண்ணார், ரெண்டாவது சொன்னேன் முறைப்படி ஜெபம் பண்ணார். எல்லாம் சொல்லு, முறைப்படி. ஆமாம், மெய்யான ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ள வரும்பொழுது அல்லது ஜெபிக்க வரும்பொழுது நமக்கு முறைமை தேவையா இல்லையா? இந்த யோசுவா பெரிய தலைவன் அந்த முறையை கரெக்டாக பயன்படுத்தி, என்னென்ன முறை? வஸ்திரங்களை கிழிச்சாச்சு, இதெல்லாம் தீர்க்கதரிசிகள் காலத்தில் செஞ்சாங்க, வஸ்திரத்தை கிழிச்சாங்க. அடுத்தது என்ன செஞ்சாங்களாம் சொல்லுங்க? ஆமாம், முகங்குப்புறம் உளுந்தாச்சு, அதுக்கப்புறம் புழுதியே போட்டாச்சு. இதெல்லாம் முறை, எல்லாம் சொல்லுங்கள் முறை. அப்போ ஜெபத்தில் ரெண்டாவது யோசுவாவின் ஜெபத்தில் என்ன இருந்தது? முறை இருந்தது. எல்லாம் சொல்லுங்கள் முறை இருந்தது. முறை இருந்தால் தான் நம்ம நேர்த்தியாக ஜெபம் பண்ண முடியும், அதை புரிஞ்சுக்கணும். முறை இருந்தால் தான் நம்முடைய சிந்தையெல்லாம் ஒருமனப்படும், அப்புறம் முறை இருந்தால் தான் அந்த காரியங்கள் நிலைவரப்படும். ராமையன் சொல்லுங்களேன், சரியா? அப்போ முறைப்படி ஜெபம் பண்ணுற. மூன்றாவது இந்த பகுதியில் யோசுவாவின் ஜெபத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, பாருங்கள் இதெல்லாம் பண்ணிட்டார். ஒன்று, வெளிப்படையாக ஜெபம் பண்ணுறாரு. ரெண்டு, முறைப்படி ஜெபம் பண்ணுறாரு. மூன்று, இப்படி ஜெபம் பண்ண உடனே நல்லா கவனிங்க, வசனம் 10 வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இப்போ நல்லா கவனிங்க, வெளிப்படையாக முறைப்படி ஜெபித்த உடனடியாக இந்த யோசுவாவின் ஜெபத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஆமாம், அதாவது தேவன் பேசுகிறத இந்த யோசுவா கேட்குறார். கேட்டாரா இல்லையா? கேட்டாரா இல்லையா? அப்போ யோசுவாவின் ஜெபத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஜெபம் செஞ்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நம்மள்கிட்ட பேச மாட்டார், நம்மளே பேசி முடிச்சுட்டு வந்துடும். அதான் பொதுவாக ஜெபத்திற்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு விளக்கம் என்னென்னா, ஃபோன் மாதிரி. சரியா? இப்போ நான் இருக்கிறேன், இன்னைக்கு காலையில் கூட வந்து ஏனோக்கண்ணன்ட்ட பேசினேன் ஒரு சமாசாரமாக, ஹலோ அப்படின்னு. நானே எல்லாம் பேசிட்டு அவர் ஒன்றுமே பேசாட்டி அவருக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்கள்?
அப்படி பேசுகிறவங்க பேர் என்ன கேட்டால் சைக்கோ. சைக்கோ தான் என்ன செய்யும், அதுவாக பேசிட்டு விட்டுரும் அவ்வளோதான். எதிர்முனையில் என்ன பேசுகிறாங்க, யார் பேசுகிறாங்கோ, எதுக்கு பேசணும் எதுவுமே தெரியாது, பேசி முடிச்சுருவான். நீங்கள் இது வரைக்கும் ஃபோன் பண்ணியிருப்பீங்க, யாராச்சும் அப்படி பேசியிருக்கீங்களா சொல்லுங்கள். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா? அந்த மாதிரி ஜபம் என்பது நாம் ஆண்டவரிடத்தில் பேசுவது, ஆண்டவர் நம்மோடு பேசுவது. ரலிலியா சொல்லுங்களேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தான் அந்த சமூகத்தில் போனார். அவர் போன உடனே சில நிமிடங்களிலே அவருக்கு தேவனுடைய சத்தம் கேட்கிறது, தேவனுடைய வார்த்தை கிடைக்கிறது. தேவன் இவன் எதற்காக போனானோ அதற்கு உடனே பதில் கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ யோசுவாவின் ஜெபத்தில் மூன்றாவது இங்கே வந்திருக்கிற எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், தேவ சத்தத்தை அந்த ஜெபத்தில் அவனால் என்ன செய்ய முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது. சரியா? ஆமாம். அதனால் உங்கள் தனி ஜெபத்தில், குழு ஜெபத்தில் கூட ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். போசல நடவடிக்கைகள் கூட ஒரு சபையில் எல்லாரும் உபவாசித்து ஜோம்னிட்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் திருவுளம் பற்றுறார். ஆவியானவர் என்ன செய்கிறானா, அவர் பேசுகிறார். என்னது, இப்படிப்பட்ட ஆளெல்லாம் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவனை பிரித்து விடுங்கள் அப்படின்ன உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பிரித்து விட்டுட்டாங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். விளங்குதா? அப்போ நான் சொல்கிற வார்த்தை புரியுதா? இப்போ புதிய ஏற்பாட்டிலும் அதற்கு ஆதாரம் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலும் ஆதாரம் இருக்கிறது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்போ மூன்றாவது யோசுவாவின் ஜெபத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். ரைட். நான் வந்து நான்காவது இந்த பகுதியில் யோசுவாவின் ஜெபத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு நான்காவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வந்து 11 வசனத்திலிருந்து தொடர்ந்துள்ள வசனத்தை வேகமாக வாசிங்க. சில வார்த்தைகளை நான் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்களை வைத்ததும் உண்டே. அதனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை நடுவில் இந்த நிக்கரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு ஈரே. ரலிலியா சொல்லுங்களேன். ஆமாம். நான்காவது யோசுவாவின் ஜெபத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் பாவத்தை உணர்த்தின பொழுது அவன் புரிந்து கொண்டா, புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா, ஏற்றுக்கிட்டானா இல்லையா. பிடிவாதமெல்லாம் பிடிக்கலை. நம்மளாக இருந்தால் ஏண்டவரை கொன்னியரு 36 பேர்த்த, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறம், அதெல்லாம் அது உமர் வேலை அப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருப்போம். சொல்கிறார், யோ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாம் எடுத்து பண்டம்பாடிகளுக்கெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்காண்டா, பார்த்துக்கோ நீ, அவன் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியுமா உனக்கு. வசனம் 11 வாசிங்க. என்ன செஞ்சாராம், உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், எத்தனை பாருங்க, உடன்படிக்கை மீறியாச்சு, சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டாச்சு, அடுத்தது தீஃப் களவு செஞ்சாச்சு, வஞ்சித்தாச்சு, இதெல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, பண்டம்பாடிகளுக்குள்ள கொண்டு போய் ஒளிய வச்சாச்சு. ஏன் முதுங்க காட்டினா அப்படின்னு கேட்டீங்களேங்கிட்ட, இதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சார், அதை ஏற்றுக்கொண்டாரா எதிர்த்தாரா? அப்போ நல்லா கவனிக்கணும், பாவத்தை உணர்த்திய பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார், அதை புரிந்து கொண்டா, ஓஹோ இதான் ஜமச்சாரமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு. பொதுவாக நல்லா நீங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் சிந்திக்கணும், நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது இதெல்லாம் நம்ம ஜெபத்துக்குள்ளே இருக்கணும். நிறைய கிறிஸ்தவர்களிடத்தில், புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களிடத்துலலாம் இதெல்லாம் கிடையாது. முதல் ஜெபத்தில் இதெல்லாம் முன்னாடி இந்த இரவு ஜெபத்திலலாம் பல முறை சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒன்று துதி இருக்கணும், ரெண்டாவது நன்றி இருக்கணும், மூன்றாவது பாவ மன்னிப்பு இருக்கணும், நான்காவது தான் நம்ம தேவை இருக்கணும். என்னது, ஆமாம், அஞ்சாவது ஆண்டவர் பேசுறது அங்கே இருக்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஆமாம். ஆ, இதெல்லாம் இருக்கணும். அது கடைசியாக என்ன செய்யணும் சொல்லுங்கள், அர்ப்பணித்து ஜோமனி முடிக்கணும். ஆண்டவர் பேசுறதுக்கு அர்ப்பணித்து என்ன செய்யணும், ஜோமனி முடிக்கணும். இந்த ஆறும் நம்ம ஜபத்தில் இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள் துதி. சிலர் துதிக்கு பதிலாக ஆண்டவரையும் மிதிக்க ஆரம்பிச்சிடுறான் ஜபத்திலேயே, சப்பு சப்புன்னு மிதிக்கிறார், ஆண்டவரே என்ன செஞ்சிட்ருக்கீரு அப்படி இப்படின்னு துதிக்க சொன்னால் இவர் என்ன செய்கிறாரு, ஸ்டார்டிங்கே துதியில் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். துதி, அடுத்தது நன்றி, அடுத்தது பாவ மன்னிப்பு அல்லது பாவத்தை
ஆமாம், நினைவு கூர்ந்து அறிக்கை செய்கிறது. நான்காவது என்ன இருக்கணுமா? நம்முடைய தேவைகளை சொல்கிறது இருக்கணும். அஞ்சாவது அவர் நம்மோடு பேசுறது இருக்கணும். ஆறாவது அர்ப்பணிப்பு இருக்கணும். இதெல்லாம் உள்ளடக்கிய தான் ஜெபம். ராமையன் சொல்லுங்களேன். இப்போ இது இதெல்லாம் யோசுவா மோசையின் காலத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால நல்லா கவனிக்கணும். இவர் வந்து மோசையை பல இடத்துக்கு போனாலும் மோசையோடு கூட இருந்தாலும் எப்போவுமே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருப்பான், தேவ பிரசன்னத்திலேயே இருப்பான். அதனால் இவர் நிறைய கற்று வச்சுருந்தார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அந்த பாவத்தை உணர்த்தின உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ தப்பு ஆயிப்பட்டணத்தில் உள்ள மனுஷர்கள் மேலே இல்லை, யார் மேலே? நம்ம ஆட்கள் மேலே தான்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் அதை ஏற்றுக்கிட்டார். ராமையன் சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும், பாவத்தை உணர்த்தினா ஏற்றுக்கணும், சரியா? எதிர்க்கக்கூடாது. சிலருக்கு அதான் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாதவர்கள், பாவத்தை அறிக்கை செய்து பழக்கம் இல்லாதவர்கள், பாவத்திற்காக மனம் வருந்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஏட்டி சுரக்கா மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் என்ன பாவம், நான் என்ன பாவம் செஞ்சம்மா? இன்னும் சிலர்லாம் எறும்புக்கு கூட நான் செய்யலை, துரோகம் செஞ்சதில்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆடா பாவி, ஆண்டவரே சொல்லிட்டாரு நீ பிறக்கும் போதே பாவத்தில் தான்டா பிறந்தா, கற்பத்தரிக்கும் போதே பாவம் தான் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? பாவம் இல்லை என்று சொல்வானானால் அவனையே அவன் வஞ்சிக்கிறான் அப்படின்னே பைபிள் சொல்லுது, சரியா? அப்போ இது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கு பலருக்கு ஜெபத்திலே ஆவிக்குரிய வாழ்விலே இந்த பாவத்தை பற்றிய ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருக்கு. இவ்வளோ பெரிய தலைவனுக்கு இது ஆண்டவர் காட்டி கொடுத்த உடனே வஞ்சித்ததை பாருப்பா, களவு செஞ்சதை பாருப்பா, உடன்படிக்கையை மீறினதை பாருப்பா, இவனுக்கு இப்படிலாம் நடந்துக்கிட்டதை பாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் அதை ஏற்றுக்கிட்டார், ஆமோதித்தார். ராமையன் சொல்லுங்களேன், சொல்லுங்க என்ன செஞ்சாராம்? பாவத்தை உணர்த்தின உடனே அவர் என்ன செஞ்சாராம்? அதை ஆமோதிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். இதெல்லாம் நம்ம ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பகுதியெல்லாம் இந்த பகுதியெல்லாம் நமக்காக என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க கத்தாவே, எழுதி வச்சிருக்கிறார். ராமையன் சொல்லுங்களேன். அப்போ யோசுவாவின் ஜெபத்திலே நம்பர் ஒன் வெளிப்படையாய் ஜெபித்தான், நம்பர் டூ முறைப்படி ஜெபிக்கிறான், நம்பர் த்ரீ சொல்லுங்க ஆண்டவர் பேசுகிறதை கேட்கிறான், நான்காவது சொன்னேன் பாவத்தை அவர் உணர்த்திய பொழுது சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டான், என்ன செய்யலை, எதிர்க்கவில்லை, ஆமோதித்தான். ஓகே இதானா ஆண்டவரே, ஓகே அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டான், ஆமாம் ஏற்றுக்கிட்டான். ரைட், அடுத்தது அவருடைய ஜெபத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் பதிமூணாவது வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. எழுந்திரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவில் நடுவிலிருந்து விலக்காதிருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாய் வர வேண்டும், அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாய் வர வேண்டும், கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாய் வர வேண்டும், கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும், அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தருடைய மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியால் அவனும் அவனுக்குள்ளான யாவும் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட கடவது என்றார். யோசுவா அதிகாலமே எழுந்து இஸ்ரவேலரே, சரி கடைசியாக யோசுவாவின் ஜெபத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா செவி கொடுத்தல். எல்லாம் சொல்லுங்கள் செவி கொடுத்தல். ஆண்டவர் சொல்கிறாரு இதெல்லாம் கரெக்ட் பண்ணுப்பா, இதெல்லாம் என்ன செய்ய. இப்போ சிலர்லாம் ஆண்டவர் உணர்த்திடுவார், அதை ஏற்றுப்போம், ஆனால் அதுக்கு செவி கொடுக்காம விட்டுரும். ஏற்றுப்போம், ஏற்றுக்கிறது ஒரு நிலை தான், செவி கொடுத்து அதற்கு ஒரு முழுமை கொண்டு வர்றது தான் ஃபைனல் ரவுண்டு. ராமையன் சொல்லுங்களேன். இப்போ பாருங்கள் அவர் காலையிலே போய் என்ன அன்னைக்கு இந்த மாதிரி முதுகை காட்டி அன்னைக்கு உளுந்த ஆள், ஆண்டவர் சொன்னோடனே இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு, இப்போ அடுத்த நாள் காலையிலே இதுக்கு ஆயத்தமாகி எல்லாத்தையும் கூப்பிடுறார், எல்லாத்தையும் கூப்பிடுறார். நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், இது ஈஸியாக கஷ்டமா கூப்பிடுறது? 36 பேர் செத்து போயிட்டான், அவனவன் இளவு கொண்டாடிட்டு இருந்திருப்பான் வீட்டில், இப்போ எல்லோரும் வாங்கடா குடும்பம் குடும்பமாக வா, வம்சம் வம்சமாக வா, அப்புறம் எல்லாம் வாப்பா கோத்திரமாவா வம்சமாவா குடும்பமாவா, அந்த குடும்பத்தில் ஆண்டவர் காட்டுறதுன்னா பேர் பேராக என்ன செய்யணும்,
170 பேர் இருந்தாலும் வந்து ஆகணும். 270 பேர் இருந்தாலும் என்ன செய்ய, நீ வந்து ஆகு. ஆண்டவர் காட்டினார்னா உனக்கு இன்னைக்கு சமாதி அப்படின்னு சொன்னார். 37வது பேரா கொள்றேன்னு சொல்றான். இப்போ யார் வருவா? இது செவி கொடுக்கறது ஈஸியா கஷ்டமா? இந்த யோசுவாவின் ஜெபத்துல இந்த காரியத்திற்கு கூட செவி கொடுக்க அவனால் முடிந்தது. ரலிலியா சொல்லுங்களேன், காலமே ரெடி ஆயிட்டார். ராமையன் சொல்லுங்களேன், அதனாலதான் யோசுவாவின் தலைமைத்துவம் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஆமா, இன்னைக்கெல்லாம் தலைவர்கள் எப்படின்னா சொன்னா அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்க, இல்லை என்ன தப்பாக நினச்சிப்பாங்க, ஐயோ அதெல்லாம் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. பாகுபாடோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் பைபிளில் பவுல் அருமையாக சொல்லியிருக்கிறார், மனுஷனையா தேவனையா நாடி போதிக்கிறேன், நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனானால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இன்னொரு வசனம் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், மனுஷனை பிரியப்படுத்த ஒருவனாலும். இப்போ நீங்கள் கூட இங்கே வந்திருக்கிறீங்க, இந்த இரவு ஜபத்தில் உங்களை பிரியப்படுத்த முடியுமானா? என்னால் முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதே போல் உங்களை பிரியப்படுத்துகிற அளவுக்கு நான் வாழ முடியுமானா? முடியாது. பிரியப்படுத்துகிற அளவுக்கு செய்ய முடியுமானா? முடியாது. புரியுதா? இதெல்லாம் நாங்கள் நான்லாம் புரிஞ்சிருக்கிறேன், அதனால் கவலைப்படுறதே இல்லை. நாங்கள் செய்கிறத செஞ்சுட்டே இருப்போம், நான் செய்கிறத செஞ்சுட்டே இருப்பேன். இப்போ யோசுவாவுக்கு அந்த ஸ்டாண்டர்டான மைண்ட் இருந்ததுனால ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுக்குறான். சில வேளையில் நமக்கு கடவுளை விட மனுஷன்தான் பெருசாக தெரியவான். காரணம் என்னென்னா, ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நமக்கு பழக்கம் இருக்காது. மனுஷனை பிரியப்படுத்திய பழகி இப்படி பாருங்கள். ஒருவேளை அப்படி நீங்கள் வச்சுக்கோங்களேன், இது ஒரு கற்பனை வச்சுக்கோங்க, யோசுவாவோடு கூட இருந்து ஊழியத்தில் அதை அதை செஞ்சு அவர் சொன்னதெல்லாம் செய்கிற மாதிரி இருந்திருக்கலாம், சரியா? இப்போ அவங்க சாபத்தீடானதை எடுத்துருக்கிறாங்கன்னு வைங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் வர சொல்கிறான், உங்களால் அப்படி மனுஷனை பிரியப்படுத்துகிறவங்களாக இருந்தால் வர சொல்லியிருக்க முடியுமா? சொல்லுங்க சீக்கிரம். யாராலையும் முடியாது, யாராலையும். ஆனால் இவனால் முடிஞ்சது. ஏன்னா அவர் ஆண்டவருக்கு செவி கொடுத்து பழகிட்டார். ராமையன் சொல்லுங்களேன், அப்போ யோசுவாவின் ஜெபத்தில் கடைசியாக ஆண்டவர் உணர்த்துறது, பாவத்தை சொல்கிறது ஒரு நிலை. ஆனால் அதுக்கு அடுத்த நிலை, அதற்கு செவி கொடுத்து செயல்படுறோம் பார்த்தீங்களா? இவன் செவி கொடுக்கறதோடு இல்லை, செயலும் பட்டான். ராமையன் சொல்லுங்களேன், ஐந்தாவது செவி கொடுத்து செயல்பட்டார். ரலிலியா சொல்லுங்களேன்,